இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான சிறுத்தையை பற்றி தாங்க சொல்ல போகிறோம். வேகத்துக்கு பேர் போனது தான் இந்த சிறுத்தை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிறுத்தையில் வித்தியாசமாக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சிறுத்தை வந்து இப்போ இந்தியாவோட ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறுத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படை சிறுத்தை, பனி சிறுத்தை, மேகமூட்ட சிறுத்தை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து இந்தியா அப்புறம் மியான்மர் ரெண்டு நாட்டோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாகாலாந்து மாநிலத்தோட மலைப்பகுதியில் தான் இந்த சிறுத்தைகள் இப்போ இருக்குதா வந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பாருங்கள், 3700 மீட்டர் உயரத்தில் கூடிய இந்த மலையில் தான் இருக்குதா வந்து இவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். மியா ஃபேமிலி, அதாவது பூனை குடும்பம்னு சொல்லுவாங்களே, அதிலே ரொம்ப ரொம்ப சின்ன பூனை இனம்தான் இந்த படைச்சிறுத்தை. ஆசியாவோட தென்கிழக்கு பகுதியில் தான் இது வந்து அதிகமாக வந்து காணப்படுது. இயற்கை பாதுகாப்பு சங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிறுத்தை வந்து அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா 2008 சொல்லிட்டாங்க அவங்க. இதோடய எண்ணிக்கை 10,000 குறைஞ்சி இப்போ வெறும் 1,000 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க. இதை வந்து பெரிய பூனை சின்ன பூனை ரெண்டுத்துக்குமே இடையில இருக்கக்கூடிய பண்புகள் தான் இதுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறுத்தையோட வந்து இதுக்கு வந்து நெருக்கமாக தொடர்பு இல்லை. ஆனால் ஏன் அதுக்கு சிறுத்தைன்னு பேர் வச்சாங்க கொஞ்சம் யோசிங்க. இது வந்து மேகாலய மாநிலத்தோட மாநில விலங்காக இருக்குது. நம்மளோட மாநிலத்தோட மாநில விலங்கு தெரிஞ்சுதுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் சிறுத்தையை விட இது வந்து அளவில் எப்படி இருக்குது அப்படின்னா, சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதோட வால் மட்டும் நல்லா நீளமாக இருக்குதுங்க. இதோட உடம்பில் வட்ட வட்டமாக பட்டைகள் இருக்குது. அதுக்கு இடையில மங்களா இடைவெளியும் இருக்கிறதுனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படை சிறுத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா மங்களா அங்கங்கே அப்படி மேகங்கள் எப்படி மேகக்கூட்டங்கள் எப்படி இருக்குதோ அது போல் இருக்கிறதுனால இதை மேகமூட்ட சிறுத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடய தலையில் புள்ளியும் முகத்தில் வந்து பட்டையும் இருக்குது. அதோடய வயிற்றுலேயும் கால்லையும் நல்ல முட்டை வடிவத்தில் நல்ல பெரிய பெரிய கருப்பு புள்ளியும் வாலில் வந்து சாம்பல் நிற வளையமும் இருக்குதுங்க. ஒரு விலங்குக்கு எத்தனை விதமான அமைப்பை வச்சு கடவுள் படைச்சிருக்காருன்னு பாருங்கள். இதுலேருந்தே தெரியும் நம்மளோட கடவுள் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு. பெண் சிறுத்தை வந்து ஆண் சிறுத்தை விட கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது. 1860 அப்புறம் நேபாளத்தில் இந்த வகை சிறுத்தை அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1987 அப்புறம் 1988 4 சிறுத்தைகள் வந்து சிட்வான் தேசிய பூங்காவில் இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே திரும்ப வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த காட்டில் மிதவெப்ப மண்டல காட்டிலேயே வந்து அதை வந்து பாதுகாத்துட்டு இப்போ வர்றாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி சிறுத்தை வந்து நாகாலாந்து மாநிலத்தில் முதல் முறையாக கண்டுபிடிச்சதாக வந்து தகவல் வந்து வந்திருக்குதுங்க. இன்னும் அரிய வகையான விலங்குகளை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.